கண்டிப்பா இல்ல, நான் இது வந்து வேறுபடுறேன். என்னன்னா, 2014 உக்ரைன்ல ஒரு எலெக்ஷன் நடக்குது. ஏன் நடக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல ஜெயிச்சவர் வந்து அந்த நாட்டு ப்ரோ உக்ரைனியன் ப்ரோ ரஷ்யனா இருக்கிறவர் ஒருத்தர் வந்து பிரசிடெண்டா அங்க தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பெரிய அப்ரைசிங் வந்து, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து அங்கே உள்ள ப்ரெஷரை போட்டு அந்த நாட்டுக்குள்ளே ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணி எலெக்டான ஒரு லீடரை தூக்கி போட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய விளாடிமிர் செலன்ஸ்கியை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாடு, ரஷ்யா பக்கத்தில் இருக்கிற நாடு ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படுது. அதுக்கப்புறம் அந்த நாடு இப்போ எப்படி இருக்குன்றது நான் உங்களுடைய கற்பனைக்கு விட்டுறேன். அவங்கவுங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டோம். உக்ரைன் வந்து 2014 முன்னாடி இருந்தது எப்படி, 2014 அப்புறமும் எப்படி அவங்க மாறினாங்க, இன்றைக்கி அவங்க நாடு குட்டி சவராக சின்ன பண்ணமாக போனதுக்கு மேஜர் காரணம் வந்து மேற்கத்திய நாடுகள், மேற்கத்திய நாடுகளோட இன்டர்ஃபரன்ஸ். இதை நான் டைரெக்டாகவே சொல்கிறேன், இன்டர்ஃபரன்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு ரஷ்யா வளர்றதோ இல்லை ரஷ்யா வந்து அமைதியாக இருக்கிறதோ பிடிக்கல, ஸோ இதை பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு சில விஷயங்களை வச்சுருப்பாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். நீங்கள் எங்கே வேணால் தேடி பாருங்கள், சைனாவுக்கு டைவான், ரஷ்யாவுக்கு உக்ரைன், இந்தியாவுக்கு பாகிஸ்தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்த வச்சுருப்பாங்க. அந்த இடத்த வச்சு பகடக்காயை யூஸ் பண்ணி இவங்க இன்னைக்கு தைவானோடைய மேஜர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் எங்கே யார் பவர் பண்ணுறா பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பவர் பண்ணுவோம். உக்ரைனோட மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் யார் பவர் பண்ணுறா பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பவர் பண்ணுவோம். பாகிஸ்தான் இஸ் அ மேஜர் நான் நேட்டோ அலை, யுக்ரைன் இஸ் ஆல்சோ ஏ நான் நேட்டோ கண்ட்ரி பட் பவர்டு பை நேட்டோன்னு எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ இந்த நாடுகள், இப்போ மூன்று பெரிய நாடுகளோட எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். பாகிஸ்தானில் கொஞ்ச நாள் முன்னாடி எலெக்ஷன் நடந்தது, ஆண்டு கொண்டிருந்த இம்ரான்கானை தூக்கி வெளியில் போட்டுட்டு அவர் மேலே 1008 குற்றச்சாட்டு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பாகிஸ்தானில் இன்னி வரைக்கும் 1947 14 ஆகஸ்ட்லேருந்து இன்னி வரைக்கும் ஒரு கவர்மெண்ட்டு கம்ப்ளீட் பண்ணதே கிடையாது. இவங்களுக்கு அங்கெல்லாம் ஒரு ஒப்பீனியனே கிடையாது. யாருக்கு, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ஒரு ஒப்பீனியன் கிடையாது பாகிஸ்தானை பற்றி. பாகிஸ்தான் எலெக்ஷன் ரொம்ப நல்லா நடக்குதுன்னு சொல்கிறாங்களே, இந்தியாவுடைய எலெக்ஷனை பற்றி இவனுக்கு இவ்வளோ பேசுகிறாங்களே இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி. இல்லை, அது கூட நான் என்ன குறிப்பிட்டு கேட்கணும், இந்த எலெக்ஷனில் தான் இவ்வளவு தலையீடுகள் வர்றதை நான் பார்க்குறேன். இவ்வளோ நாளாக பல எலெக்ஷன் நடந்தது, இது இந்த மாதிரியான விஷயங்களே வெளியில் வரல. ஐயா குறிப்பிட்டு தான் நான் வந்து கண்டிப்பா ஆதரிக்கிறேன், இதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி நான் பாக்குறேன். இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர் சரஸ்ட் ஆனதே இல்ல, பயமா இல்ல, இப்பதான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யறோம். ஏன்னா எதிர்கட்சிகளும் சேர்ந்து பயப்படுது, சோ எல்லா பக்கமும் அந்த பேச்சு தொடர்ந்து பேசப்படுது, இங்க எதுவுமே சுதந்திரமா செயல்படலன்னு. அப்ப அந்த பிரச்சனைக்காக வேற வழி இல்ல, வெளியில இருந்து தான் குரல் கொடுத்து இதை சரி பண்ண வேண்டியதுல. இந்த பயம் வந்து எதிர்கட்சிகளுக்கு இருக்கிற பயம் மாதிரி எனக்கு தெரியல, வெளிநாடுகளுக்கு இருக்கிற பயம் மாதிரி தான் நான் பாக்குறேன். முக்கியமா மேற்கத்திய நாடுகளுக்கு இருக்கிற பயம், இந்த 5i கண்ட்ரீஸ்ன்ற பேர், இந்த 5i-ன்றது ரொம்ப நாளா இருக்கு நம்ம மக்களுக்கு, இப்பதான் ரீசெண்டா தெரியும். ஏன்னா அந்த 5i இப்பதான், அதாவது இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் ஊட்டுவாங்க, ஊட்டும் போது 5 கண்ணை வந்துடும் பயந்து. அந்த 5 கண்ணை அந்த 5 நாடுகள் தான், அவங்க மாத்திரம்தான் வைக்கிறது சட்டம். அவங்க நாடுகளுக்குள்ள என்ன என்ன மெசேஜ் பரப்பிக்கலாம், மற்ற நாடுகள்லாம் இவங்களுக்கு கீழே தான் இருக்கணும். இவங்களோட புரோட்டோகாலே அப்படிதான், 5i புரோட்டோகால் கண்ட்ரீஸ் தான் பேரு முதல்ல, அப்புறம் தான் 5i கண்ட்ரினே மாறிச்சு. ஸோ இந்த வெள்ளை ஏகாதிபத்தியம்ன்றது போய் வெள்ளை ஹெகிமோனி, அதாவது மேலாதிக்கமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட கலோனிய ஆதிக்கத்துக்கு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அதாவது மேற்கு நாடுகள் வந்து கருதிட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையாது அப்படின்றத உடைக்கிறதுக்கு சில நாடுகள் இருக்கு. அந்த சில நாடுகளுடைய வளர்ச்சி, இப்போ சவுதி இளவரசர், இப்போ கிரவுன் பிரின்ஸ் சவுதியுடைய முகமது பின் சல்மான், அவர் பேர் கொலை குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அந்த நாட்டு மக்கள் அவர் ஒத்துக்கிட்டாங்க. அவர் வந்து இஸ்லாமிய நாட்டில் நிறைய புரட்சியை கொண்டு வந்தார் அந்த நாடு. என்ன ரொம்ப பெருசாக மதிக்கிறவரை, அவர் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தார். இன்னைக்கு சவுதி வந்து ஒன் ஆஃப் த க்ரோயிங் பவர். அவர் மேலே இவங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா அந்த நாட்டுக்கு நல்லது பண்ணாலே இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு தேவை ஐயா குறிப்பிட்ட ஒரு பப்பட். வளாடிமிர் செலின்ஸ்கி சிறந்த ஒரு அரசாள்பவராக இருப்பார். அதே மாதிரி வந்து இம்ரான்கான் கொஞ்ச நாளைக்கு, எப்போல்லாம் நான் சலாம் போடுறேன்னா ஒரு நாடு, அது வரைக்கும் அவங்க நல்ல, என்றைக்கு அவன் நாட்டுக்கு அவன் நல்லது செய்ய ஆரம்பிக்கிறானோ அவன் வந்து அன்னைக்கு வந்து அவனை பொண்ணு ஏதாவது பண்ணி. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 88 நாடுகளுடைய உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட்டு 88 நாடுகள் 88 இன்ஸ்டன்ஸில் அந்த நாட்டுடைய அரசாங்கத்தை மாற்றிருக்கிறாங்க இந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட், அதாவது நான் சொல்கிறது மேற்கத்திய நாடுகளுடைய கூட்டமைப்பு வந்து 88 நாடுகளுடைய உள்நாட்டு விவகாரங்கள் தலையிட்டு அந்த நாடுகளில் ஆட்சி மாற்றங்களையும் அந்த நாட்டுக்குள்ள எலெக்ஷன் இன்டர்ஃபரன்ஸ். பங்களாதேஷ்க்கு இப்போ நடந்ததுங்க, நான் சொல்கிறது போன வருஷம் எலெக்ஷன் நடந்தது பங்களாதேஷில், அங்கே இன்டர்ஃபரன்ஸ் நடந்தது. நான் சொல்கிறது இந்தியா மாத்திரம் இல்லை, எந்த நாடெல்லாம் நான் சொல்கிறத கேட்கலையோ, எந்த நாடெல்லாம் வளர்ச்சி இருக்குதோ, எந்த நாடெல்லாம் நான் சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு என் கூட ட்ரேட் பண்ண வரலையோ, அந்த நாடெல்லாம் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இது எதிர்கட்சிகளோட வாய்ஸ் மாதிரி இல்லை, இது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய
சில ஆர்கனைசேஷன்ஸோட வாய்ஸ் மாதிரி தான் நான் பார்க்கறேன். நான் அவங்களுடைய கைப்பாவையா சில நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் வந்து ரஷ்யாவை சொல்றீங்க, பாகிஸ்தானை சொல்றீங்க, சவுதி அரேபியா சொல்றீங்க, இதெல்லாமே வந்து நம்ம அளவுக்கான ஒரு டெமோக்ரஸி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியா. இப்ப அமெரிக்காவோட எலெக்ஷன் நீங்க வந்து ஒத்துக்கிறீங்களா? நான் என்ன கேட்கறேன், அமெரிக்காவோட எலெக்ஷன் வந்து எல்லாமே டிரான்ஸ்பரண்டா நடக்குதா? அரிசோனான்னு ஒரு இடத்துல, அரிசோனான்னு ஒரு மாநிலத்துல அங்க வந்து ரோட்ல நின்று பேலட் பேப்பர்ல வந்து ஒரே ஆளு குமாங்குத்து குத்தி எடுத்துட்டு போய் பேலட் பேப்பரை போடுறத நம்ம பார்க்க முடிஞ்சது. பைடன் எப்படி ஜெயிச்சாருன்றது உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். ட்ரம்ப் ஜெயிச்ச எலெக்ஷன் அது ரிக்ட் எலெக்ஷன் போட்டாலே வரும். அதான் இல்லையே, இப்ப இப்ப சொல்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் அப்ப செய்த அந்த விஷயங்களுக்கு வந்து அங்க இருந்த கோர்ட் ஆகட்டும், அங்க இருந்த வந்து அமைப்புகள் ஆகட்டும், அவங்க எல்லாம் எதிர்த்து பேசினாங்க. ஆனா இங்க அப்படி ஒரு ரிசல்ட் வந்ததுன்னா இங்க இருக்கவங்க யாராவது பேசுவாங்களான்னே தெரியல. நம்மளுடைய அமைப்புகள்லாம் அந்த அளவிற்கு ஒரு அழுத்தத்திற்கு உட்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். குற்றச்சாட்டு மேல குற்றச்சாட்டு வச்சு அவங்க கிட்ட இருக்கிற கோர்ட்ல தான் ஆடுறாங்க. அவங்க அவர் ட்ரம்ப் வந்து ரஷ்ய ஆதரவாளர்லாம் சொல்லி பேசினாங்க. அமெரிக்காவில் இருக்க கோர்ட்ல தான் ட்ரம்ப்பை வந்து விசாரிக்கிறாங்க. அமெரிக்காவுடைய கோர்ட்ல இருந்தா ஒவ்வொரு கேஸ்ல இருந்து அவர் குற்றமற்றவர் வெளியில வந்துட்டு இருக்காரு. ஜோ பைடனோட பையன் மேல 1008 குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு குற்றச்சாட்டு கூட இவங்க எந்த கோர்ட்டும் எடுத்துக்க மாட்டேங்குது. இதுக்கும் தேசம் தாண்டி தேசம், இப்ப உக்ரைனோட மெயின் ப்ராப்ளமே பைடனோட பையன் தான் அந்த உள்நாட்டுக்கு கிளர்ச்சிக்கு உள்நாட்டில் ஃபண்டிங்கை பண்ணியிருக்கான். அவன் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு பார்த்துருக்காங்க. மாச லட்சக்கணக்கான அமெரிக்க டாலர்களுக்கும் வந்து அவர் வந்து சம்பளமாக பெற்றுக்கொண்டு தான் வேலையை பார்த்தாருன்னு இருக்குது. அவர் மேலே எந்த ஒரு இதுவுமே இல்லை. யார் கேட்குறது அவரை? அதுவும் இல்லாமல் ட்ரம்ப் மேலே கேஸ் போட்ட உடனே இந்தியாவிலேருந்து எங்கேயாவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? நான் கேட்குறது தான், ஏதாவது இந்தியாவிலேருந்து ட்ரம்ப் மேலே அங்கே கேஸ் போட்ட உடனே இல்லை இல்லை ட்ரம்ப் நல்லவர், ட்ரம்ப்புக்கு வந்து கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கணும், ட்ரம்ப் வந்து குற்றமற்றவர்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமைச்சகம் சொன்னாங்களா? சொல்லலையே. ஸோ அப்போ அந்த நாட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்த அந்த நாட்டுக்குள்ளே நடக்கிற விஷயமா பார்த்துட்டு அவங்களுக்கான அந்த அந்த சாவர்னிட்டின்னு ஒன்று இருக்குது, அதாவது இறையாண்மை அப்படின்றது எல்லா நாட்டுக்கும் உண்டு. இந்தியாவோட இறையாண்மைக்குள்ளே அவங்க இப்போ தலையிடுறது தான் பிரச்சனையே. இது வரைக்கும் நிறைய முதல்வர்கள் இங்கே கைது செய்யப்பட்டவருங்க பண்ணிருக்காங்க. நம்ம மாநிலத்தோட முன்னாள் முதல்வர் இப்போ அவங்க உயிரோடு இல்லை, அவங்களையும் கைது செய்ய அவங்க ஜெயிலில் இருந்திருக்கிறாங்க. அவங்க வெளியில் வந்து அதுக்கப்புறமா அவங்களுக்கான தேர்தலை சந்திச்சு அதுக்கப்புறமா அவங்க முதல்வராகி முதல்வராக தான் அவங்க அவங்க மரணிக்கும் போது அவங்க முதல்வர். ஓகே, அதனால ஜனநாயகம் இங்க எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் உலகத்துல இருக்க எல்லா நாடும் பாத்துட்டு தான் இருக்காங்க. இதுல வந்து உள்ள வச்சு அப்படியே சரி, நீங்க யூஎன் கேட்ட உடனே அவ வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் ஜெர்மனி இதை பத்தி பேசும்போது நல்லாவே கண்டிச்சுக்க, அடுத்து வந்து திரும்ப யூஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் டைம் பேசும்பொழுது அப்பையும் கூப்பிட்டு வச்சு கேட்டாங்க. ஆனாலும் திரும்பியும் யூஎஸ்ஏல இருந்து அந்த குரல் கேட்டது. அதுக்கு வந்து இந்த சைட்ல இருந்து பெரிய அளவுல ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. யூஎன் கேட்கும் பொழுது சுத்தமா ரெஸ்பான்ஸ். யூஎன் வந்து ஏன் இந்த கேள்வியை வந்து மற்ற நாடுகள் மேல கேட்க பயப்படுறாங்க? அதே விஷயத்தை அதுக்கப்புறமா வந்து திருப்பி வந்து யூகேலேருந்து கூட வரலாம் சொல்ல முடியாது. எப்படியா இருந்தாலும் நம்ம ஊர் மருமகன் தான் அங்கே ஆண்டுட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த நாட்டுடைய இறையாண்மை அவங்களுக்கு முக்கியம். நம்ம ஊர் மாதிரி எதிர்கட்சி மாதிரிலாம் கிடையாது. அவங்க நாட்டு இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு அவங்க இந்த கேள்வியை கேட்பாங்க. நான் வெயிட் பண்ணுறோம், அதாவது எல்லா நாடுலேருந்து வரட்டும், மேற்கத்திய நாடுகளுடைய எல்லா நாடுலேருந்து ஒவ்வொரு நாளைக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து கண்டிக்கிறோம்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்ல முடியும், அவ்வளோதான். ஏன்னா இது இந்தியாவோட உள்நாட்டு விவகாரம். இல்லை ஐநா சபை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய வாட்ஸ்அப் குரூப்பாக தான் நான் பார்க்குறேன். இதை வந்து வெரி சாரி டு சே இட் பட் ஸ்டில், ஏன்னா இதே அமெரிக்கா ஈராக் மீது போர் தொடுக்கும் போது என்ன சொன்னாங்க, வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அந்த ஊர் அந்த நாட்டில் இருக்குன்னு, அதாவது பெரும் அழிவுக்கான ஒரு கொலை கலன்கள் அந்த நாட்டில் இருக்குன்னு சொல்லி போர் புரிஞ்சாங்க. கிட்டத்தட்ட 1,000,000 பேர் அந்த நாட்டில் கொல்லப்பட்டாங்க. பல லட்சம் கணக்கான மக்கள் வந்து இடம்பெயர்ந்து போனாங்க. கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐநா அப்படின்ற ஒரு அந்த வாட்ஸ்அப் குரூப் என்ன பண்ணாங்க, சிரியாவில் அதே மாதிரி தான் பண்ணாங்க. சிரியாவில் அந்த ப்ராப்ளம் ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வர்றதுக்கு காரணமே அந்த ஊரில் நடக்கப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனைன்னு வச்சுப்போம். அதுக்கு ஐநா சபை என்ன பண்ணாங்க, இன்னைக்கு உக்ரைனில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, ரஷ்யாவுக்கு எதிராக இவ்வளோ பேசுகிறாங்களே, 10 நாடுகள் உக்ரைனுக்கு வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க, 10 நாடுகள் கொலைகலன்களை கொடுக்குறாங்க. இப்போ உக்ரைன் நாட்டோவில் சேர்ந்து தான் அந்த நாடு சர்வைவ் ஆகணுமா? அந்த நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் செத்து போனதுக்கு காரணம் மேற்கத்திய நாடுகள், அந்த நாடுகளுடைய பாலிசி, அந்த நாடு உக்ரைனை வந்து கூட்டு சேர்த்துக்கிட்டு உக்ரைனை பகுதிக்காக யூஸ் பண்ணுறாங்கன்றதான் ப்ராப்ளமே. இதை வந்து விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லிட்டாங்க. அப்போல்லாம் இந்த ஐநா சபை கேள்வி கேட்காது. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறேன், இஸ் யூஎன் மிஸ்பெல்ட் ஆஃப் யூஎஸ் ஆர் யூகே?
ஐநா அப்படின்ற ஒரு சபை மறுவலா, அதாவது ஐக்கிய நாடுகள் அப்படிங்கிறது உன்னட், அதாவது ஐக்கிய மாநிலங்கள், அமெரிக்க ஐக்கிய மாநிலங்களுடைய மறுவலா, இல்லைன்னா ஐக்கிய நாடு அதாவது யுனைடெட் கிங்டம் சொல்லப்படும் அதோடைய நாட்டோடைய பேர் மறுவலா அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன்னா இந்த நாடுகளுக்கு பிரச்சனை வரும்போது மாத்திரம் இது வந்து கம்முனாயிடும், வாயை திறக்க மாட்டாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் யுகோஸ்லாவியாவில் இவங்க உள்ளே பூந்து, யார் இதே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் நாட்டோ, இப்போ தான் அதோடய ஆனிவர்சரி முடிஞ்சு போச்சு, யுகோஸ்லாவியாவில் உள்ளே பூந்து அந்த நாட்டு மேலே பாம்பு போட்டு, சிவிலியன் பாப்புலேஷன் மேலே பாம்பு போட்டாங்க, பாம்பு போட்டு அந்த ஊரில் நிறைய மக்கள் கொல்லப்பட்டாங்க. அது வந்து வெளிநாட்டிலேருந்து உள்ளே போய் இன்டர்ஃபரன்ஸ் இல்லையா, ஏதாவது நீங்கள் உள்ள நாட்டில் எலெக்ஷனை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உள்நாட்டு அந்த அந்த நாட்டு மேலே போர் தொடுக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த நாட்டோட உள்நாட்டு விவகாரங்கள் எப்படி வெளிநாடு தலையிடும், அவங்க நாட்டில் அவங்க என்னென்ன பண்ணிட்டு போகிறாங்க, வேலையை பார்க்க வேண்டியதானே. ஈராக்கில் சதாம் ஹுசேன் கெட்டவர், கெட்டவராகவே இருந்துட்டு போனாங்க. லிபியாவில் வந்து கதாஃபி கெட்டவர், கெட்டவராக இருந்துட்டு போட்டோம். அவங்க உள்நாட்டில் அவங்க வச்சுக்கிற விஷயத்துக்குள்ளே நீங்கள் எப்படி தலையிடுவீங்க? ஹூ கேவ் யூ த ரைட்ஸ் டு இன்டர்ஃபியர் இன் டு அதர் கண்ட்ரீஸ்? நேட்டோ அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு என்ன நினச்சிட்டு இருக்குன்னா, உலகத்தில் யார் வேணால் எந்த நாட்டை வேணால் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு. அந்த கூட்டமைப்பில் இருக்கிற ஒவ்வொரு நாடாக தான் இப்போ எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கூட்டமைப்பு மேலும் வரும், ஏன்னா ரஷ்யா கிட்ட ஆயில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் கம்மியான விலையில. உறவு வந்து இவங்களை அதிகமாக கவலை வைக்குது. ரஷ்யாவோட ரஷ்ய இந்திய உறவு வந்து பர்மனண்ட்டுங்க. இதை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டைரக்டாகவே சொல்லிட்டார். நீங்கள் 1000 சொன்னாலும் ரஷ்யாவும் இந்தியாவும் வந்து தெர் இஸ் அ இன்விசிபிள் லைன் விச் கனெக்ட்ஸ் இந்தியா அண்ட் ரஷ்யா. இதை நான் திருப்பி சொல்கிறேன், இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள ஒரு இன்விசிபிள் லைன் இருக்குது, அது கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நல்ல ஏதாவது என்னென்னா மூட்டி விடலாம், ஆனால் இது பிரியாது. அது மக்கள் லெவலில் வந்து அவங்க யார் நல்லவங்க யார் கேட்டவங்க அந்த எனர்ஜி லெவல் தெரிஞ்சிடும். ஸோ என்ன இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைனா, 1971 இதே அமெரிக்கா இதே யூகே ரெண்டு பேருமே டாஸ்க் ஃபோர்ஸ் 74 கொண்டு வந்து அரேபியன் சீல நிற்க வச்சாங்களா இல்லையா இந்தியாவுக்கு எதிராக. இன்றைக்கி எந்த பேசிஸில் இவங்க சொல்கிறாங்க, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய மிலிட்ரி யூஎஸ்எஸ் என்டர்பிரைஸை கொண்டு வந்து நிறுத்திட்டு நான் வந்து நான் நெகோசியேட் பண்ணுறேன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு நாடு எப்படிங்க மற்றவங்க நாட்டுக்கோட நெகோசியேட் உள்நாட்டு விவகாரங்களை தலையிட முடியும்? இவங்களோட உள்நாட்டிலையும் பிரச்சனை இருக்குது, இவங்க வெளிநாட்டு விவகாரங்களை தலையிடுறதுல வல்லவர்கள். இவங்க வந்து 88 நாடுகளில் உள்நாட்டு எலெக்ஷனுக்குள்ளே உள்ளே பூந்து அந்த நாடோட எலெக்ஷனை வந்து கலைச்சி அந்த நாட்டுடைய மக்களுடைய இது வந்து மேண்டேட்டை மாற்றி வேற ஒரு பப்பட்டை உட்கார வச்சு அந்த நாட்டை சின்ன பண்ண மாக்கினதுல இந்த நாடுகள் கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, இல்லை ஒவ்வொரு நாடாக வந்துட்டு இருக்குல்ல, இவங்க எல்லாம் சேர்ந்து இதை பண்ணாங்கன்னு வெளிப்படையாகவே தெரிஞ்ச விஷயம் தான் அதை நான் சொல்கிறேன். சரி.